வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் இ ஜாகிர் ஹுசைன். அட்டாமாவுடைய அமைப்பாளராக, காஞ்சிமார மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றேன். அட்டாமாவில் கடந்த 18 வருட காலமாக மருத்துவம் மற்றும் மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் அமைப்பாளராகவும், அதனை சார்ந்து இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு பயிற்சிகள் மற்றும் இயற்கை நல வாழ்வியல் மருத்துவ முறைகள், மேலும் இலவச பயிற்சிகள் என்று பல திட்டங்கள், பல பயிற்சிகள், பல விழிப்புணர்வு முகாம்களை அட்டாமாவை சார்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலமாக பணியாற்றி வருகின்றேன். இந்த பணிக்கு எங்களுடைய மாவட்டத்திலிருந்து சுமார் 50 மருத்துவர்கள் என்னுடன் இந்த தன்னலமற்ற சேவையை செய்து வருகிறார்கள். அட்டாமாவின் சார்பில் யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் ஆரோக்கிய வாழ்வு தரும் அக்குபஞ்சர் என்ற மருத்துவ முறைகளும், இயற்கையில் வாழ்வியல் சார்ந்த மருத்துவ முறைகளை பற்றி நமது அட்டாமாவினுடைய மாநில தலைவர் டாக்டர் சபீர் அப்துல்லா அவர்கள் இந்த மாபெரும் செயல்பாட்டுகளை செய்ய ஒரு வித்தாக இருந்துள்ளார். அந்த வித்தில் நாங்கள் இப்பொழுது இந்த ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மருத்துவ மணிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடன் இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியமானது இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைகள். இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைகள் 3 விதமாக பிரிக்கலாம். 1, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை, ஒரு நல்ல ஒரு உறக்கம் தேவை. அதற்கு அடுத்தது நல்ல ஒரு உணவு தேவை. 3வதாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பழக்கம் வழக்கம் தேவை. பழக்கம் என்பது பழகி கொண்டே இருப்பது. அந்த பழக்கத்தை வழக்கமாக எடுத்துக்கொண்டு செல்வது தான் பழக்க வழக்கம் என்று இந்த சொல்லாக தெரிகிறது. வாழ்வியல் நெறிமுறையுடன் நம்முடன் பாரம்பரியம் பொற்றே தொடர்ந்து நம்மை அறியாமல் நம்முடன் தொட்டு துளங்கி உறவாடி கொண்டு வருகின்ற ஒரு முறைதான் அக்குபஞ்சர். எந்த முறையில் இந்த வாழ்வியல் முறையுடன் இந்த அக்குபஞ்சர் நம்முடன் தொடர்ந்து உறவாடி வருகிறது என்று, எப்படி வருகிறது என்று பார்ப்போமானால், காலை எழுந்தவுடன் நாம் சோம்பலை முறிக்கின்றோம். அந்த சோம்பலை முறிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு கொட்டாவி விடுகின்றோம். சோம்பலை முடிவில் கைகளை 2-3 திருப்பி அதனுடைய நெட்டி முறிதல் என்று கூறுகின்றோம். அந்த நெட்டி முறிதல் என்று செய்யும் பொழுது கைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிப்பாதைகள், அதாவது அக்குபஞ்சர் பாதைகள்னு சொல்லக்கூடிய மெரிடியன்ஸ், அந்த மெரிடியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் தூண்டப்பட்டு அந்த புள்ளிகளினால் உடலுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கப்பெறுகிறது. அதனை அடுத்து கொட்டாவி விடும் பொழுது நாம் முகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான புள்ளிகளாக சொல்லக்கூடிய ஒரு LI 19 20 SI என்ற மிக முக்கியமான புள்ளிகள், இந்த கொட்டாவி விழும் பொழுது இந்த மெரிடியனில் இருக்கக்கூடிய அசைவுகள் ஏற்பட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகளை இந்த கொட்டாவி மூலம் வந்து வெளியேற்றப்படுகிறது. அடுத்து பல் துளக்குதல். இந்த பல் துளக்குதல் என்ற நிகழ்வு மிக மிக முக்கியமானது. இன்று நாகரிக காலகட்டங்களில் எல்லோரும் பிரஷை பயன்படுத்தி கொண்டு வருவதால் தான் இரைப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அளவிற்கு அதிகமாக வருகிறது. இந்த பிரஷை எப்பொழுது பயன்படுத்தினார்களோ நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் இரைப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் 100% இருக்கும். அதனை அடுத்து அவர்களுக்கு மிக முக்கியமாக மலச்சிக்கல் அவர்களுக்கு உருவாகிறது. மலச்சிக்கல் உருவாகினால் மன இறுக்கம் உருவாகும். மனம் இறுக்கம் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே மலச்சிக்கல் இருக்கின்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆதலால் கைகளில் பல் துளக்கும் பொழுது பஞ்சபூத புள்ளிகளை நாம் தூண்டுகின்றோம். சாஸ்திரப்படி பார்க்கும் பொழுது இந்த பெரும் விரல் என்று கூறக்கூடிய விரல் வந்து சுக்கிரனுடைய விரலாகவும், ஆள்காட்டி விரல் குரு விரலாகவும், நடுவிரல் சனி விரலாகவும், மோதிர விரல் புதன் சூரியனுடைய விரலாகவும், லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய இந்த சுண்டு விரல் வந்து புதன் விரலாகவும் சித்தரிக்கப்படுகிறது. இதில் நாம் பல் துளக்கும் பொழுது ஆள்காட்டி விரலாக பயன்படுத்தக்கூடிய இந்த விரல்களில் LI 2 LI 3 என்ற 2 புள்ளிகளை சேர்ந்து நாம் பல் துளக்கும் பொழுது பெருங்குடல் தன்னுடைய பணியை மிக துரிதமாக செய்து காலை கடன்களை முடிப்பதற்கு மிக மிக ஏதுவாகிறது. ஆதலால் தான் காலை பல் துளக்கும் பொழுது கைகளால் பல் துளக்குங்கள் என்றினார். அப்பொழுது பல் துளக்கிய உடனே மலச்சிக்கல் என்ற நோய் இல்லாமல் மிக 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 மிக
எளிதாக மலச்சிக்கல் இல்லாமல் நிவர்த்தி ஆகின்றது. அவ்வாறு இல்லாமல் பிரஷை பயன்படுத்துபவர்கள் எல்லோருக்கும் 100% மலச்சிக்கல் இருந்தே தீரும் என்பது என்னுடைய கருத்து. அற்புதமான ஒரு குளியல். இந்த குளியலில் இருக்கக்கூடிய ரகசியம் மிகப்பெரிய ரகசியம். இந்திய முறை மருத்துவங்களில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மருத்துவ முறைகளில் குளியலுக்கு மிக முக்கியத்துவம் தருகிறார்கள். அந்த குளியல் என்ற முறை மருத்துவம் சார்ந்த நிலையில் இருக்க பெற்றாலும் அந்த குளியலில் நாம் பயன்படுத்துவது அனைத்தும் முக்கியமான மெரிடியன் பாதைகளில், முக்கியமான புள்ளிகளில் தூண்டப்பட்டு தினந்தோறும் நாம் அந்த புள்ளிகளில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியையும் பிராணாவையும் நாம் அதிகமாக பெறச் செய்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்ப்போமானால், இந்த குளியலில் தண்ணீரை தலைக்கு ஊற்றும் பொழுது கவர்னரிங் வெசல்ஸ் என்று கூறக்கூடிய, சொர்க்கத்தின் திறவுகோல் என்று கூறக்கூடிய முக்கியமான புள்ளிகளிலிருந்து தூண்டுதல்கள் ஏற்படுகிறது. இந்த தூண்டுதல் நீர்பட்ட அடுத்த மாத்திரத்தில் இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய 100 புள்ளிகளை தூண்டச் செய்து தலையில் இருக்கக்கூடிய பீனியல், பிட்யூட்ரி, அதற்கு அடுத்தது தைரோ, இவ்வாறு இருக்கக்கூடிய முக்கியமான எண்டோகிரன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான நாளமில்லாத சுரப்பிகளை தூண்டச் செய்து ஒரு மனிதனை வாழ்வியல் முறையில் அற்புதமான ஒரு அறிவாற்றல் படைத்த மனிதனாக உருவாக்குவதற்கு தலையில் ஊற்றக்கூடிய ஒரு நீர் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது. இது நம்மை அறியாமல் நாம் அக்குபஞ்சர் புள்ளிகளை நாம் கையாளுகின்றோம். உடலில் வந்து தேய்த்து குளிக்கும் பொழுது மிக முக்கியமாக தோல் பட்டையிலிருந்து நாம் கைகள் வழியாக வரும் பொழுது லார்ஜ் இன்டெஸ்டின் எல்லையுடைய புள்ளிகளான L11, L4 என்ற புள்ளிகளை நாம் தூண்டுகின்றோம். இந்த தூண்டுதலின் மூலம் பல்வேறு விதமான உடல் வலிகளை நிவாரணம் செய்யக்கூடிய அற்புதமான புள்ளிகளை நாம் 2 நாம் நிவர்த்தி செய்கின்றோம். அதனை அடுத்து உடலில் பார்க்கும் பொழுது ரென் பாதையில் நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய புள்ளிகளாக இருக்கக்கூடியதை 2 என்ற புள்ளிகளை நாம் தூண்டுதல் செய்கின்றோம். இதன் வடிவிலிருந்து நுரையீரல் மிக சுத்தமாக செயல்படுவதற்கு 2 2 வரைக்கும் இருக்கக்கூடிய புள்ளிகளை நாம் செயல்படுத்தும் பொழுது நுரையீரல், சிறுங்குடல், குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கோளாறுகளும் நின்றி நுரையீரல் மிக சிறப்பாக செயல்படுவதுடன் நுரையீரலில் இரத்தத்தை தூய்மையாக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் மிக துரிதமாக நடைபெறுகிறது. இதும் நாம் இயற்கையாக செய்வது தான். அதனை அடுத்து துடை, இடுப்பு என்று வரும்பொழுது ST 36, ST 21, 20 என்ற இந்த புள்ளிகளுடன் UB 40 என்ற புள்ளியை மிக அழுத்தமாக நாம் தேய்க்கின்றோம். இது தேய்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவசக்தியை கேட்பெறுவதற்கான வாய்ப்பும், அதே சமயத்தில் சயாட்டிகா என்று கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான இந்த நோய்க்கு உரிய புள்ளியாக கருதப்படுகின்ற UB 40 என்ற இடத்தில் நாம் தேய்த்து நன்கு அழுத்தம் தந்து குளிக்கும் பொழுது அந்த வலி நிவாரணமாகிறது. அதற்கு அடுத்து நாம் கணுக்காலில் வருகின்றோம். கணுக்காலில் இருக்கக்கூடிய இடத்தில்தான் பெண்களாக இருப்பவர்கள் வந்து கொலுசும், ஆண்களாக இருப்பவர்கள் கயிறும் கட்டியிருப்பார்கள். காரணம், ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது ஒரு பிறப்பின் போது இருக்கக்கூடிய பேரண்டல் எசன்ஸ் என்று கூறப்படுகின்ற சிறுநீரகத்திலிருந்து உருவாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு திரவம்தான். அந்த பேரண்டல் எசன்ஸ் மிக சிறப்பாக செயல்படுவதற்கும், நிரந்தரமாக இருப்பதற்கும், வேண்டிய போது அவை தன்னுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்குவதற்கும் சிறுநீரக புள்ளியாக சொல்லக்கூடிய K3, K5, K7 இந்த புள்ளிகள் மிக மிக துரிதமாக சிறுநீரகத்தை செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பதுடன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்பிளின் 6, A9 இந்த புள்ளிகளையும் தூண்டச் செய்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஹார்கானை செயல்பட வைக்கிறது. இவ்வாறு நாம் குளியல் செய்யும் பொழுது ஒவ்வொரு புள்ளிகளும் நாம் நம்மை அறியாமலே தூண்டுதல் செய்து வந்து கொண்டே வருகின்றோம். முடிவில் ST 44, 42 என்ற புள்ளிகளையும் UB 67 என்ற புள்ளிகளை நாம் தூய்மையாக்கி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மன அழுக்குகளை உடல் அழுக்குகளாக வெளியேற்றக்கூடிய சிறுநீர் பழி வழியாகவும், அதன் பின் இருக்கக்கூடிய ஆனஸ் வழியாக ரெக்டம் வழியாக வரக்கூடிய மலச்சிக்கலை நிவர்த்தி செய்து அதன் வழியாக இருக்கக்கூடிய நச்சையும் வெளியேற்றி உடலை ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனிதனாக திகழ்வதற்கு இந்த குளியல் மிக மிக அவசியமாகிறது. இவ்வாறு இயற்கையில் நாம் செய்யக்கூடிய, காலை எழுந்தவுடன் செய்யக்கூடிய பணிகளில் 3வது பணியாக இருக்கக்கூடிய இந்த குளியல் விதிமுறை பணியை முறையாக செய்து நடை, உடை, பாவனை இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய நம் உடலில் இருக்கக்கூடிய அழுத்த புள்ளிகளை குளிக்கும் பொழுது சில புள்ளிகள் மட்டும் அதிகமான அழுத்தத்தை வேண்டும், சில புள்ளிகள் அழுத்தமான நீர் சக்தியை வேண்டும். அந்த இடத்தில் மட்டும் நாம் அதிகமாக அழுத்தம் தந்து குளிக்கின்றோம். சிலர் தண்ணீரை அதிகமாக அந்த புள்ளிகளில் மட்டுமே ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள்.
காரணம் இயற்கையாகவே அவ்விடத்தில் அதற்கு தேவையான அழுத்தமும் நீரினுடைய சக்தியும் அந்த புள்ளிற்கு தேவைப்படுகிறது. இது இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு அமைந்த ஒரு வரப்பிரசாதம். இதன் அடிப்படையில் இந்த குளியல் விதிமுறைகளை சரியான ஒரு முறையில் கையாண்டு நடை, உடை, பாவனை இந்த மூன்றும் கூறப்படுவது இயற்கையாக சொல்லக்கூடிய உயிர் சக்தியான பிராணா, யோகம், தியானம். இதை சரியான முறையில் பங்காற்றும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய 12 மற்றும் 2 புள்ளிகள் முறையாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அவயங்களில் எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி செய்து ஒரு உற்சாகமான ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த நிலையை எவர் ஒரு எடுத்துக்கொள்கின்றாரோ சரியான முறையில் இந்த குளியல் விதிமுறையுடன் யாம் கூறப்பெற்ற இந்த மூன்றையும் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சரியான ஒரு உறக்கம் அவர்களை தேடி வரும். நல்ல உணவை மட்டுமே இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும், மற்ற உணவுகளை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. அதன் பிறகு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தானாகவே இந்த கைகளில் அவ்வளோ இடத்தில் வந்து அழுத்தமும் தானாக அந்த புள்ளிகள் வேண்டிய அளவிற்கான ஒரு உற்சாகத்தையும் பெறுவதற்கு அவ்விடத்தில் ஒரு அழுத்தம், ஒரு சிறப்பான ஒரு ஸ்டெமுலேட் என்று சொல்வார்கள். அதாவது நாம் தேவையில்லாமல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவ்விடத்தில் நாமே அழுத்திக்கொள்வோம். இது இயற்கையாக இவ்விடம் அழுத்திக் கொள்ளுங்கள், இவ்விடத்தில் நசுக்கிக் கொள்ளுங்கள், அல்லது இவ்விடத்தில் சொரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவது இயற்கையான ஒரு உடல் இருந்தால் தானாக தம்முடைய கை இயற்கையான ஆரோக்கிய வாழ்விற்கு தாம் தம்முடைய இடத்தில் நமக்கு நாமே மருத்துவர் என்ற அடிப்படையில் இந்த புள்ளிகளை நாமே அழுத்தம் இயற்கையாகவே அந்த புள்ளிகளை நாம் அழுத்தி அதை செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்த அட்டாமாவுடைய மருத்துவ குடும்பங்களுக்கும் பேராசிரியர் டாக்டர் சபீர் அப்துல்லா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.